பிரச்சனா நீங்க தான் இதை சொல்லணும். என்ன சூழ்நிலை, யாருக்கான எச்சரிக்கை, இதை எப்படி புரிஞ்சுக்க? ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, வெறுப்புணர்ச்சியால் மழுங்கடிக்கப்பட்ட சிந்தனையற்ற ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. வெறுப்புணர்ச்சியால் சிந்தனையற்ற மழுங்கடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது அப்படின்னா, மிக தெளிவாக இந்தியாவிற்கென்று ஒரு முகம் இருந்தது. இந்தியாவினுடைய முகத்தை சிதைத்து, இந்திய தாயினுடைய கழுத்திலிருந்து ரத்தம் வடிய வடிய, அந்த ரத்தங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களின் ரத்தங்களாக வழிந்து ஓடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவை பாதுகாப்பதற்கும், இந்தியாவின் முகத்தை பாதுகாப்பதற்கும், இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும், இந்தியாவினுடைய தன்மை என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிங்கிறது தான், அதனுடைய நிலைப்பாட்டை தக்க வைப்பதற்குமாக, அதை கடந்து இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு, மதச்சார்பற்ற நாடு என்கிற அந்த மிகப்பெரிய கொள்கையை பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார். அந்த முன்னெடுப்பிற்கான அறைகூவல் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஆற்றிய உரையினுடைய சிறப்பம்சம். போர்க்களம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. உங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, நான்காவது போர் அப்படின்றாரு. இவரும் ஜனநாயகத்தில் இது ஒரு போர்க்களம், ஒரு தேர்தலை போர்க்களம் போல சந்திக்க வேண்டிய இடத்தில் திமுக இருக்கிறதா? இல்லை, நாங்கள் எப்போவுமே தேர்தலை போர்க்களமாக தான் சந்திப்போம். ஒரு வெற்றி தோல்வினா ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அது போர்க்களம் தானே. இங்கே வெற்றியும் தோல்வியும் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறது போர்க்களத்தில் யார் வேகமாக வாழ் வீசுகிறார்கள். போர்க்களத்தில் இழப்புகள் அதிகமாக இருக்கும் நிச்சயம். அப்படியெல்லாம் இல்லாதது தானே ஜனநாயகம்? இல்லை இல்லை, அப்படி கிடையவே இழப்புகள் வரைக்கும் இன்னைக்கு இது வேறு. ஜனநாயகத்தில் வாக்குகளாக வரக்கூடிய அந்த போர், ஜனநாயகமே போர்க்களம் தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த இழப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா, இங்கே எங்களுடைய இழப்பு முக்கியமாக ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மெழுகுவர்த்தி ஒளி கொடுத்து கொண்டே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மெழுகுவர்த்தியை அழிந்தால் மட்டும்தான் ஒளி கிடைக்க முடியும். இந்தியாவை காப்பாற்றுவதற்கு எங்கள் இன்னுயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். போர் அப்படின்னு அறிவிச்சிட்டீங்க, யாருக்கு எதிரான போர் அப்படின்னா, எதிர்கட்சியா இங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, மத்தியில பாஜக ஜனதா கட்சி இருக்கு, இடையில ஆளுநரையும் முன்னிறுத்துறீங்க. இப்ப யாருக்கு எதிரான போரை நீங்க கூர்மைப்படுத்துறீங்கன்னு தான் கேக்குறேன். ஒரே தெளிவானதுதான், நீங்க எடப்பாடி ஆகட்டும், எடப்பாடி லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. போர் எதிர்கட்சிங்க, போர் என்பது மத்திய ஆளக்கூடிய மதவாத சக்தியாக, அதாவது இந்தியாவின் இறையாண்மையை கழுத்தறுத்து கொண்டிருக்கிற மோடி சர்க்காருக்கு எதிராக, மோடியினுடைய ஏவல் பணியாளராக தமிழ்நாட்டில் மக்கள் நல ஆட்சியை தடுத்து நிறுத்துகிற ஆளுநருக்கு எதிரான சங்கநாதம். இது ரொம்ப தெளிவான டேர்ம்ஸ். அவர் ரொம்ப தெளிவாக தான் சொல்றார் இந்த நாட்டை எப்படி எல்லாம், அதாவது நீங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா, வெறுப்புணர்ச்சி, சிந்தனையற்ற, மழுங்கடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த மூணு வார்த்தையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, நீங்க இந்தியாவை பட்டியலிட்டு பாருங்க. சரி, ரைட். இந்தியாவினுடைய சிந்தனை வெளிநாடுகளில் எப்படி இந்த நாட்டை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க. சரி, முதல் கட்ட கருத்தா நான் எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீராம், ஒரு போருக்கு திமுக தயாராகிறது, திமுக கூட்டணி கட்சிகள் தயாராகின்றன அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? பாஜகவும் என்றைக்கும் தயாராக இருக்கும், எந்த ஒரு எலெக்ஷனுக்கும் தயாராக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. மக்களும் பொங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வருஷம் விடியலை பார்த்துட்டு ரொம்ப பொங்கிறதுக்கு மக்களும் வருஷத்தையும் சேர்த்து பார்ப்போம், ரெண்டும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 மக்களுடைய பொங்கலை பார்ப்போம். நம்ம எப்பவுமே நம்ம ஊர் சொல்றதை எதுவும் கேட்க மாட்டோம். த வயர் சொல்லுச்சு, த கார்டியன் சொல்லுச்சு, த டெலிகிராஃப் சொல்லுச்சு, அப்புறம் ஹிண்டன்பர்க் சொல்லுச்சு, இதெல்லாம் நம்ம பல விஷயம்லாம் சொல்லுவோம்ல. இன்னைக்கு யூஎஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, ரெண்டு நாள் முன்னாடி ஜான் கர்பின்றவர் சொல்லியிருக்காரு, இந்தியா இஸ் அ வைப்ரண்ட் டெமோக்ரஸி, இந்தியாவில் மிக மிக அருமையான ஜனநாயக நாடாக உலகத்துக்கு வழிகாட்டுதுன்னு சொல்லியிருக்காரு. ரைட். ஸோ அதனால இந்த ஜனநாயகம் போச்சுன்னு எங்க, அதுவும் இப்போ இன்னும் பியூட்டி என்னன்னா, அங்கே ராகுல் காந்தி உட்கார்ந்து இந்தியாவில் ஜனநாயகம் இல்லைன்னு சொல்ற ராகுல் காந்தி அங்கே உட்காரும் போதே அந்த நாட்டு கவர்மெண்ட் சொல்லுது, நீங்க போய் அங்கேயே பாருங்க ஜனநாயகம் எப்படி இந்தியாவில் தளர்ச்சி ஓங்குது பாருதுன்னாரு. அது அருமையான ஒரு அந்த அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஸோ எல்லாருக்கும் நம்ம வீட்டு மனுஷங்க பேர் வைக்கிறது பிடிக்காது, வெளியூர்காரன் பேர் வச்சா தானே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வெளியூர்காரன் சொல்லியிருக்கான் பல பேருக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டிலும் பல பேருக்கு சொல்லியிருக்காங்க விஷயங்களை மேற்கொள்ள. இல்ல இல்ல, சமூக நீதி இதெல்லாம் பிரச்சனை சொன்னார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ மே 17 சீதாராம் யெச்சூரி அவர்கள் வந்து முதல்வரை பார்க்குறாரு, அப்படியே நேராக விழுப்புரம் போகிறாரு. அங்கே போய் ஒரு 5 சமூக நீதிக்கு எழுத்தாப்புல ஒரு 5 தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு. ஒன்றே ஒன்றை படிச்சிடுறேன், 5 படிக்கல வந்து சேர்த்து. அதே சமயத்தில் விழுப்புரத்தில் அக்கட்சி சார்பில் நடந்த பட்டியலின பழங்குடி மக்கள் மாநாட்டில்
திமுக ஆட்சி மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்களில் தமிழகத்தில் பட்டியலின பழங்குடி மக்களின் மீதான வன்கொடுமை தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட வடிவங்களில் ஜாதி பாகுபாடுகள் நிலவுவதை ஆய்வுகள் கூறுகின்றன. பொது சாலையில் செருப்பு அணிந்து நடப்பது, டீ கடையில் இரட்டை குழை முறை வைப்பது, சுடுகாட்டில் இறந்தவர்கள் சடலத்தை அடக்கம் செய்வது உடையப்படி மறுக்கப்படுகின்றன. இது ஒண்ணே ஒண்ணு, இதுக்கு மேல பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்களை அவ்வப்போது வெளிப்படையாக அவங்க நாளை கூட ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. விசிகே 9ஆம் தேதி ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. மேல்பாதியில பட்டியலின மக்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்கணும்னு அங்க யார் அதுக்கு அனுமதி மறுக்கிறார்கள், அனுமதியை எதிர்த்து யார் போறாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்க கவனத்துக்கு விட்டுறேன். அது ஒரு பக்கம். ஏய், நீங்க மக்கள் கவனத்துக்கு கொடுங்க, வன்னியர்ன்றதை சொல்லுங்க. இல்ல இல்ல, அதான் பிரச்சனை. நீங்க வந்து இதுதான் பிரச்சனை. நான் அப்ப வெளிப்படையா வரேன். நான் வெளிப்படையா வரேன். இல்ல இல்ல இல்ல, பாதியே சொல்றீங்க, முழுசா சொல்லுங்க. நீங்க முழுசா உணர்ந்துப்பீங்கன்னு நினைச்சேன். யாரங்களை கோயில் கூடவில்லை, யாரங்களை படிக்க விடவில்லை, யாரங்களை சட்டை மாட்ட விடவில்லை. நான் இப்ப வெளிப்படையா நீங்க சொல்றது உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நீங்க ஃபுல்லா சொல்லிடுங்க. நான் அத இப்ப தெளிவுபடுத்துறேன். இதை அனுபவலன்னு நீ ஃபுல்லா சொல்லுங்க. இப்ப எல்லாம் அறிந்தவர், படித்தவர், புரிந்தவர். அதனால கேக்குறேன், நீதிமன்றத்துக்கு யார் போனா? எங்க இந்த கோவில் விவகாரத்துல நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தது யாரு? நீதிமன்றத்துக்கு போக கூடாதுன்னு ஏதாவது போக கூடாதுன்னு சொல்ல சார். ஏதாவது இருக்கு சார். நான் கேட்டதுக்கு யார் போனாங்கன்னு ஒரு ஹெட்லைனை படிக்கும் போது உங்களுக்கு கன்வீனண்டா மட்டும் படிக்காதீங்க. நான் என்ன சொல்ல கன்வீனண்டா படிங்க. இல்ல திரு ஸ்ரீராம், இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன் கேட்டுருங்க. இல்ல, நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருந்தா அது ஜனநாயகம்ன்றீங்க. ஏன் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ பிரச்சனை வரல? அது மட்டும் ஏன் உங்களுக்கு வந்து கண்ணு? நான் என்ன கேட்டேன், அதிமுக அடிமை ஆயிடுது எல்லா இடத்துலயும் வைப்ரண்டா பேசுறோம். எங்களுக்கு ஒரு பாஜக ஒரு ஒரு பார்வை இருக்கும், அதிமுக ஒரு பதில் வரல. யாரு நீங்க சண்டன் பாக்குறீங்க? நுழைவுக்கு எதிராக திமுகவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் நுழைவுக்கு எதிராக பாக்குறீங்க? கோவில் நுழைவுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடிய நபர் யார்? அவருக்கு பின்னாடி அமைப்பு இந்த வர இந்த இல்லையா? இப்போ வா, இன்னைக்கு வந்த பேப்பர் மேல்பாதி நீதிமன்ற திரௌபதி அம்மன் கோவில்ல பட்டியலின மக்கள் நுழைய கூடாதுன்னு சென்றது. நேரடி கேள்வி எல்லாருக்குமானது அளவிற்கும். நான் என்ன கேக்குறேன், அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் பட்டியலின மக்களை அனுமதிக்க வேண்டும் என்று அத்தனை கட்சிகளும் கலை ரவிக்குமார் சொல்றாரு. விசிகேவுடைய அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, 11 கட்சிகளும் பாமக உள்பட எல்லாருமே ஆதரிக்கிறாங்க பட்டியலின மக்கள் உள்ள செல்வதற்கு. பிஜேபின்னு நான் கருத்து சொல்லலை, இதுதான் இது இருக்கட்டும். அது பெட்டிஷன் யார் போட்டாங்க, எந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அதை தாண்டி இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய மேற்கோள் காமிச்சதுனால இன்னொரு மேற்கோளையும் திரு ஸ்ரீராம் கிடமை படித்து சொல்லிடலாம். ராஜ்பவனில் போட்டி அரசு நடத்தும் ஆளுநர் மாநில நிர்வாகத்தை சீர்குலைக்கும் கருவியாக ராஜ்பவனை மாற்றியுள்ளார். ஆளுநர் பதவிக்கான கண்ணியத்தை அவர் இழந்துவிட்டார். மாநில அரசையும் கூட்டாட்சி அமைப்பையும் வலுவிழக்க செய்யும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். இவ்வளவு அழுத்தமான கருத்தை திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கலாம். பிரதமராக இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2011 குறிப்பிட்டிருக்கிறார். இதில் என்ன இன்னைக்கு கவர்னர் தப்பா பேசுதார்னு சொல்லுங்க. அவர் வந்து ஆளுநர் ஆளுநர் மாளிகையினுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து பிரதமர் சொல்லியிருக்கார் சார். ரைட்டுங்க, அவருக்கு முதலமைச்சராக இருந்தபோது. ஏன்னா 13 வருஷம் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொடுக்காம இன்னைக்கு ஃபெடரலிசம் பத்தி பேசுறவங்க, அன்னைக்கு அந்த கூட்டாட்சியில் இருந்தவங்க, திமுகவை தான் நான் டைரக்டா சொல்றேன். ஒரு மாநிலத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொடுக்காம நீங்க 13 வருஷம் அந்த ஃபெடரலிசம் எப்படி காப்பாத்துனீங்களோ அந்த காப்பாத்தல் தான் மக்கள் இப்ப நம்பல. ஜல்லிக்கட்டை எப்படி நீங்க நிறுத்தினீங்களோ அதனாலதான் அந்த ஃபெடரலிசம் மக்கள் இப்ப நம்பலன்றது என்னுடைய பாயிண்ட். ஃபைன், பேசலாம். முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.